Doubtnut ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். Doubtnut-இல் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள். உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். Doubtnut தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா சால்வ் பை மேட்ரிக்ஸ் மெத்தட் அண்ட் கிவன் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 2x plus 3y equal y and 3x minus y is equal to 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கிவன் ஈக்குவேஷன் வந்துட்டு ax equal to bன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x is equal to a inverse of bன்னு சப்ஸ்டிட் பண்ணி வந்துட்டு a inverse கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது அந்த வேல்யூ இன்ட்டு பிஏ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் வையோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஏஎக்ஸ் இன்ட்டு பி அந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். அதாவது ஏ வந்துட்டு இந்த 2 3 3n மைனஸ் 1, அதாவது எக்ஸ் அண்ட் வையோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். ஸோ 2 3 3 -1 அண்ட் இந்த எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் கேபிட்டல் வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்துட்டு 5 and 2. இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் பி நமக்கு வேல்யூ தெரியும், அதாவது 5 2. இப்போ வந்து ஏ இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த 5 by 5 and 2 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் வையோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா வந்து என்னென்னா adjoint of A divided by determinant of A. So first of all, the determinant of A கண்டுபிடிப்போம். So determinant of வந்துட்டு 2 3 3 -1. So அது 2 3 3 -1. So 2 into -1 வந்துட்டு -2 ஆகும். So 3 3 9, அது -9 ஆகும். So -2 and -9 ஓட வேல்யூ வந்துட்டு -11. ஸோ டிட்டர்மினன்ட் ஓட A ஓட வேல்யூ வந்துட்டு -1 தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கோ ஃபேக்டர் ஆஃப் A11 A12 A21 A22 கண்டுபிடிக்கணும். அதாவது கோ ஃபேக்டர் ஆஃப் A11 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது -1 -1. அதுக்கப்புறம் கோ ஃபேக்டர் ஆஃப் A12 இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்து ரிமைனிங் இருக்குது 3, அதாவது -3. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட் வரும், அதாவது ஏன் வந்துட்டு இங்கே வந்து -4 ஒன்று. ஸோ இப்போ கோ ஃபேக்டர் ஆஃப் A11 A12 A12 இப்போ வந்துட்டு அது ஈக்குவல் டு கோ ஃபேக்டர் ஆஃப் A11. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். கோ ஃபேக்டர் ஆஃப் A11 -1 1 பவர், அதாவது இந்த கோ ஃபேக்டர் அதாவது அந்த கிவன் இது வந்து அதாவது A11 1 + 1 வரும். ஸோ இன்ட்டு இந்த வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் தவிர்த்து ரிமைனிங் இருக்குது -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 த ஹோல் பவர் இது வந்து ஸ்கொயர் -1 ஸ்கொயர் வந்துட்டு +1 ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்குது -1. ஸோ அதே மாதிரி தான் இந்த இப்போ வந்து A12 எடுப்போம். ஸோ -1 1 + 2 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் வந்து ரிமைனிங் இருக்குது 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 3 வந்துட்டு 1 + 2 வந்து 3. ஸோ வந்து -1³ வந்துட்டு -1. ஸோ இதோட வேல்யூ -3 வரும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் போடுறது. அதே மாதிரி இப்போ வந்து என்ன வந்து இந்த ஆட் நம்பரில் வந்தால் -2 போடுவோம். அப்போது வந்து கோ ஃபேக்டர் ஆஃப் அடுத்து வந்து A21. ஸோ இங்கேருந்து ஆட்னால - போடுவோம். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ரிமைனிங் இருக்கிறது 3. ஸோ இது வந்துட்டு -3. அடுத்து வந்து கோ ஃபேக்டர் ஆஃப் A22 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ரோ செகண்ட் காலத்து ரிமைனிங் இருக்குது 2. ஸோ ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோ ஃபேக்டர் ஆஃப் A11 A12 A21 வந்துட்டு -1 -3 -3 2. ஸோ இப்போ வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு கோ ஃபேக்டர் ஆஃப் A11 A12 அதோட டிரான்ஸ்போஸ் தான். ஸோ ஈக்குவல் டு -1 -3 மேலே போகும், அது -3 இங்கே வந்து -3 இங்கே வந்து 2. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு x இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B அந்த சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு xy A இன்வர்ஸ் வந்துட்டு சாரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து A இன்வர்ஸ் வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்துட்டு 1 by -11. ஸோ மைனஸ் வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ -11 வந்துட்டு டினாமினேட்டர் வரும், அதாவது -1 -3 -3 2 டிவைடட் பை -11 வரும். ஸோ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா minus 1 minus cancel ஆகும். So remaining is 1/11 and இங்க வந்துட்டு 3/11 இங்கேயும் 3/11 இங்க வந்து -2/11. So வந்துட்டு இதுதான் நம்மளுடைய A inverse ஓட வேல்யூ. So இது வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/11 3/11 இங்க 3/11 and இங்க வந்து -2/11. B ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு क्वेश्चनல வந்துட்டு 5 and 2 கொடுத்திருக்காங்க. So இத வந்து இப்போ வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவோம். So x and y is equal to 1 into 5 5/11 plus 3 2 6/11. அதே மாதிரி இங்க வந்து 5 3 15/11 minus 2 2 4/11. So x and y is equal to 5 plus 6 வந்துட்டு 11. So 11/11 வரும். 15 minus 4 வந்து 11. So 11/11. So இங்க பாத்தீங்கன்னா 11/11 வந்துட்டு answer 1 cancel ஆகும். அதே மாதிரி இங்க 11/11 1. So x ஓட வேல்யூ வந்துட்டு 1 and 1. So therefore solution x, y answer வந்துட்டு 1, 1. So இதுதான் நம்மளுடைய solution.